கையூட்டு வாங்கியதற்காக ஜோஹர் பொது மராமத்து அதிகாரிகள் இருவர் கைது. ஜோஹர் பொது மராமத்து நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு உயர்நிலை நிர்வாகிகளை மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையம் நேற்று கைது செய்தது. குத்தகை வழங்குவது தொடர்பில் அவர்கள் இந்த கையூட்டை பெற்றதாக நம்பப்படுகிறது. 36-40 வயதிலான அந்த இருவரும் ஷா அலாம் செக்ஷன் 16 உள்ள ஸ்லாமூர் MACC அலுவலகத்தின் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் கைது செய்யப்பட்டனர் என்ற MACC வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த ஆண்டு முதல் பெறப்பட்டு வந்த புகார்களின் அடிப்படையில் புலன் விசாரணை செய்யப்பட்டு இந்த 2 சந்தேக பேர் வழிகள் கைது செய்யப்பட்டனர் என்று அந்த வட்டாரங்கள் கூறின. அந்த குடிநீர் விநியோக நிறுவனத்திடமிருந்து சேவைகள் விநியோக பணிகளை பெறுவதற்கு கைமாறாக இந்த 2 சந்தேக பேர் வழிகளும் சம்பந்தப்பட்ட குத்தகையாளர் நிறுவனத்திடமிருந்து கையூட்டு பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் நடத்தப்படாத ஒரு நிகழ்ச்சிக்காக 33 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான நன்கொடை விண்ணப்பத்தில் போலி தகவல்கள் அடங்கிய ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதும் இந்த புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே ஜோஹர் மாநில MACC இயக்குனர் டத்து அஸ்மி அலியாஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த 2 சந்தேக பேர் வழிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.